ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தி நிஜு சாஜி கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறது கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சமான உனது உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எங்க வீட்டு மெயின் டோரு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னான் எல்லாம் இந்த செடிங்க தான் இவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க ஒன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் என்னென்ன செடி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் இது ஒரு செடி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொடி மாதிரி வரும் இதிலே வந்து ரோஸ் செடி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது ஒயிட் ரோஸு எவ்வளோ ஹைட்டாக போயிருக்குன்னு பாருங்கள் இது ஒரு செடிங்க இதனால் கொடி மாதிரி வரும் இதுமோ இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் தூணி வச்சிங்கன்னா போதும் நிறைய இந்த மாதிரி அடர்த்தியாக வரும் இதுவும் ஒரு சோ செடிதாங்க தாங்க இது ஒரு சோ செடி எவ்வளோ இதுவும் நல்லா அழகாக கொடி மாதிரி வரும் கீழே வரைக்கும் நான் காம்பவுண்ட் மேலே வச்சுருக்கறேன் நான் இது ஒரு ஷோ செடி தான் அதில் வச்சுருக்கிறது ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் பூ மாதிரி விடும் இந்த பாட் கொடி நான் பண்ணணும் தாங்க சிமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸ் செடி பார்க்க போகிறோம் இது வந்து குரங்கு தொழில்னால கே தொட்டிலாம் உடச்சிருதுன்னா ஒரு கேனில் வச்சுருக்கிறேன் நான் பாருங்க இது ஒரு ரோஸ் இது ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி இது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே எல்லாம் குரங்கு தொலைங்க அதனால தான் வந்து தொ தொட்டி இவ்வளோ எடுத்து இந்த மாதிரி கேன்ல வச்சு நானே சிமெண்ட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான் பாருங்கள் இது ஒரு ஷோ செடி தான் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி செடி வைக்கும்போது பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் இது ஒரு ரோஸ் செடி இது வந்து ரெட் ரோஸுங்க ஒரே கடையில் வந்து மூணு ரோஸ் விட்டுருக்கு பாருங்கள் இது ஒரு ரோஸ் பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒரு மொக்கொன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து கொடியாட்டை வரட்டும்னு இது வச்சுருக்கறேன் நான் கீழே வந்து கொடியாட்டம் பார்க்க அழகாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு கொடி மாதிரி வரக்கூடிய செடி தான் இதுவும் வந்து பூ விட்டு சின்ன சின்னதாக விட்டு இது கொடியாட்டம் வரும் அழகாக இருக்குது பாருங்கள் இது ஒரு செடி தான் மேலே வந்து கொடியாட்டம் வரதுக்காக நே பெரும்பாலும் இந்த மாதிரி செடி தான் வச்சுருக்கறேன் நான் இது வந்து ஒரு ரோஸ் செடி தான் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு இதில் வந்து கீரை போட்டிருந்தேன் அதை நான் எடுத்துகிட்டேன் நான் ரோஸ் செடி சரியாக வரலன்ட்டு அதை நான் எடுத்துட்டேன் இது வந்து டேபிள் ரோஸு பாருங்கள் இது வீட்டு முன்னாடி மெயின் டோர் பக்கத்தில் வச்சுருக்கற செடி பாருங்க எவ்வளோ அழகாக பெரிய பெரிய இலையாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு செடி தான் இது பார்க்க அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பேன் நான் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் செடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குதுன்னு எல்லாமே நான் பாட்டில் தாங்க வச்சுருக்குறேன் பாருங்க இது ஒரு செடி இது வந்து ஹார்ட் இலை ஹார்ட் ஹார்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு கொடி இது வந்து கொடியாட்டை போகும் இது ஒரு செடி நல்லா அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறக்கு பாருங்க இந்த பக்கம் பாருங்க மணி பிளான்ட்டு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி கொடியாட்டை வரும் நல்லா அழகாகவும் இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு பாருங்கள் இது வந்து சிமெண்ட் பாட்டு இது நானும் பண்ணணும் தான் இதுலேயும் வந்து கொடிமா செடி கீழே வரட்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுருக்கறேன் நான் கீழே கொடியாட்டம் வரும்போது பார்க்கறக்கு வந்து அழகாக இருக்கும் வீட்டு முன்னாடி பாருங்கள் இந்த பக்கமும் ஷோ செடி தான் நான் வந்து தண்ணி வந்து பெரும்பாலும் காலையில் சாயங்காலந்தான் ஊற்றுவேன் பாருங்கள் இது ஒரு செடி இது ஒரு செடி பூ விடுங்க காலையில் நேரம் சாயங்காலம் நேரமும் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க மதிய நேரமெல்லாம் ஊற்றாதீங்க பாருங்கள் இது வந்து மாதுளம்பழம் வச்சுருக்கிறேன் அந்த மாதுள செடி வந்து சரியாக வரலைங்க பாருங்க இது ஒரு சோ செடி இப்போ இந்த பக்கம் வச்சிருக்கிற செடியில் வந்து ஒரு இந்த இலையில் வந்து பூவிடும் வந்து நைட் நேரம் தான் மலரும் நைட் நேரம் மலர்ந்துட்டு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் அந்த பூவு காலையில்துக்குள்ளே அப்படி வாடிடும் அந்த பூவு பார்க்கவே அவர் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த பூவை பார்க்குறக்கு இப்போ இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வரேங்க நான் தானாக வந்து துளசி செடி நானே வைக்கல தானாக வந்தது அதுலேயே மல்லிகைப்பூ செடியும் இருக்குது பாருங்க இது ஒரு சோ செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்துருக்குதுன்னு நான் வந்து முட்டையும் முட்டைத்தோலையும் வா வாழைப்பழத்தோலையும் தான் வந்து இதுக்கு உரமாக போடுவேன் நான் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி இப்போ உரம் உரமாக போடுவேன் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செடி வச்சுருக்குறேன்னு பாருங்கள் இந்த செடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் கிச்சன் டூ கிச்சன் ரெசிபி வீடியோ போடுற மாதிரி தான் அதில் இருக்கும் பாருங்கள் இது ஒரு செடி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க இந்த செடி பாங்க இது நேற்றாக உடஞ்சிருச்சுங்க அதனால் வந்து வாடகை மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு ஷோ செடி இது அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒரு சின்ன சின்ன பூ விடுங்க ஒரு வயலட் கலர்ல ஒரு பூ விடும் பாருங்கள் இது ஒரு செடி பாருங்க ஒன்று வச்சிங்கன்னா போதும் நிறைய அடம்பா அடம்பாக வரும் செடி பாருங்கள் இது ஒரு செடி அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு செடி இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு என்ன கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கிட்ட தான் சொல்லுவேன் நான் என்ன ஒரு சந்தோஷமாக தான் இதுக்கிட்டுதான் சொல்லுவேன் நான் வந்து சேர் போட்டு சாயங்காலம் கொஞ்சம் எப்படியும் செடியில் வந்து பார்த்தோம்னா மைண்டுக்கு நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த செடி நான் போட்டிருக்க வீடே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த செடியெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே காமிச்சிங்களா அந்த செடி வந்து கொஞ்சம் உடச்சின வச்சிருக்கேன் இப்போ தான் வந்து இது தலையுது பாருங்கள் இது ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதில்லாம் பெருசாகுங்க வீட்டுக்குள்ளே கூட நம்ம வச்சுக்கலாம்மா ஷோக்கு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு பாருங்கள் இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சூப் சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலராக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது ஒரு செடி பாருங்க நான் அப்பப்போ கொண்டு போய் செடி வீட்டுக்குள்ளே வைப்பேங்க எனக்கு பிடிக்கிற செடி கொண்டு போய் வைப்பேன் அப்போ கொண்டு வந்து இல்லி வைப்பேன் பார்க்க வந்து ஒரு அழகாக இருக்கும் நீங்கள் என்ன தான் வந்து மாடித்தோட்டம் போட்டிருக்கலாம் காம்பவுண்டில் செடி வச்சிருக்க வெளி வாசலில் செடி வச்சிருக்கலாம் அத்கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரு ரிலாக்ஸாக பார்க்க முடியாது இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வைக்கும்போது வந்து பாருங்கள் பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு பாருங்க வீட்டு முன்னாடி பார்க்குறக்கே எவ்வளோ ஒரு அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் என் செடி என் செடி வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் போவாங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்க இது ஒரு செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க நான் இப்படித்தான் வச்சுருக்கேன் வீட்டு முன்னாடி செடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போக வேண்டிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களை எத்தனை பேருக்கு செடி வளர்க்குறதை பிடிக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு இன்னும் சாயங்கால நேரம் பாருங்கள் இது மெயின் கேட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து நான் கத்திரிக்காய் செடி போட்டிருக்கிறேன் சின்ன நாற்று தான் வச்சேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் குரங்குங்க வந்து இங்கே ஒரு கத்திரிக்காய் வைக்கிறக்கே விட்றது இல்லைங்க எல்லாம் பிடிச்சி வேஸ்ட் பண்ணிடுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்